அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். உங்கள் எல்லாருமே எங்களுடைய யூடியூப் சேனலில் சந்திக்கிறத நினச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு நாலஞ்சு நாள் வந்து நம்ம எதுவுமே பேசலை. ஹஜ் பெருநாள் வர்றதுனால சில ப்ரொடக்ஷன் ஒர்க் இருந்தது. ஹஜ் பெருநாளுக்காக எங்களுடைய சிஜிசி டாக் ஷோப் சேனலில் சில சில ப்ரோக்ராம் வழங்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்னு உங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து எடுத்து வரப்பட்டது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு ஷார்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில விஷயங்கள், சில கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது. மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து முந்தைய நாள் வந்து பேசியிருந்தாங்க. பேசினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வகையில் வந்து இந்த இன்னைக்கும் வந்து சட்டத்தரணி, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி அவர்கள்கிட்ட சில கேள்விகள் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு இருந்திருந்தேன். இன்னையோட ஏழாவது இல்லைன்னா எட்டாவது வழக்காக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 28ஆம் தேதி, ஜூன் மாதம் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 23ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, இந்த நாட்களில் வந்து ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய வழக்கு நடந்தது. போன தடவை தான், அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி தான் அந்த வழக்கு வந்து விவாதத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு வரைக்குமே வந்து நீதி அரசர்கள் வந்து விலகி போயிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து இந்த வழக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, அதாவது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் பேர் பல நம்பிக்கையில் இருந்தாங்க. ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருந்தாங்க. அதாவது உங்களுக்கு, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பேசுகிறதுக்கு முன்னாடி, வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. கூடி நின்று கைதட்டி கேலி சிரிப்பு சிரித்தவனுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு ஒரு நீதிக்கு எதிரான அநியாயமான ஒரு விடயம் தான். நம்ம பார்க்கலாம், எந்த ஒரு நாட்டில் வந்து, சில நாடுகளில் வந்து அராஜகம் எங்கே நடக்குது அப்படின்றதுக்கு பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் இருக்கும். தப்பே செய்யாமல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து தண்டனையை வந்து அனுபவிக்கின்றார் என்றால் அது நம்ம நாட்டில் வந்து நிறையவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி அமீர் அலி சார் அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன். இன்றைக்கி என்ன நடந்தது சார்? இன்றைய தினம் 15ஆம் தேதி, ஜூலை மாதம் 2021, இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்களினால் தொடுக்கப்பட்டிருந்த தன்னுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தன்னை சட்டவிரோதமாக கைது செய்து வைத்திருப்பது என்பதும், சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அடிப்படையிலே இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த வழக்கிலே கௌரவ நீதியரசர்களாக விஜித்த மலல்கொட அவர்கள், கௌரவ காமினி அத்துக்கோரல் அவர்கள், கௌரவ திருமதி குமுது ஃபெர்னாண்டோ அவர்களும் இந்த வழக்கிலே கௌரவ நீதிபதிகளாக பணியாற்றி வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்திலே சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் சார்பாக ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த மரியாதைக்குரிய மாதவ தென்னக்கோன் அவர்கள் அந்த வழக்கின் கடந்த ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்றத்திலே தெரிவித்தார், நாங்கள் இந்த வழக்கிலே கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்களை தடுப்பு காவலில் இருந்து அவரை வேறு ஒரு ஏதாவது ஒரு தடுப்பு காவல், அதாவது வீட்டு தடுப்பு காவல் போன்ற வீடு வீட்டிலே வைத்து போகின்ற அந்த அவ்வாறான ஒரு இலகுபடுத்தப்பட்ட ஒரு தடுப்பு காவலிலே செய்வதற்கான சிபாரிசுகளை நாங்கள் செய்து அதனை நாங்கள் இன்றைய தினம் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னதின் அடிப்படையிலே தான் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த நாட்டிலே இருக்கிற கட்சி தொண்டர்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட முக்கிய உறுப்பினர்கள், கட்சியின் உயர்பட உறுப்பினர்கள் எல்லோருமே ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். இன்றைய தினம் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இலகுபடுத்தப்பட்ட ஒரு தடுப்பு காவலிலே, அதாவது விசேடமாக அது அநேகமாக வீட்டு தடுப்பு காவலிலே வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் உருவாகும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இருந்து வருகை தந்திருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் அவர்கள், நாங்கள் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சருக்கு இது தொடர்பில் நாங்கள் எழுதியதாகவும் அதனை பாதுகாப்பு அமைச்சர் நிராகரித்திருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு இந்த நிவாரணத்தை இந்த நீதிமன்றத்திலே வழங்குவதற்கான ஆலோசனைகளை சொல்ல முடியாமல் இருக்கிறது என்கிற விடயத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் நீதிமன்றத்திலே தெரிவித்தார்கள். இது யாருமே இன்றைய தினம் எதிர்பார்த்திருக்காத ஒரு இந்த வழக்கிலே ஒரு பின்னடைவு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள் தன்னுடைய இறுதி வாதத்தை, இந்த குற்றம் சுமத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்கள் மீது நீங்கள் சுமத்தப்பட்டிருக்கிற என்ன குற்றம் என்பதே எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது, அவருடைய அமைச்சில் வேலை செய்த ஒரு மேலதிக செயலாளரோடு கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்குள் குறைவாக தொலைபேசியில் உரையாடியது என்பது இவ்வளவு ஒரு பாரிய பூதாகரமாக்கி இந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக்கி ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கின்ற அளவுக்கு ஒரு அமைச்சரை, அந்த நாட்களிலே வேலை செய்த ஒரு அமைச்சரை, இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவரை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை
இவ்வாறு வைத்திருப்பது என்பது சட்டத்துக்களே மிகவும் ஒரு கவலை அளிக்கின்ற ஒரு முரணான செயல்பாடாக இருக்கிறது என்கிற வாதத்தையும் அது தொடர்பான தீர்க்கப்பட்ட பல வழக்குகளையும் இந்த மன்றிலே வைத்து தனது வாதாட்டத்தை முன்வைத்தார்கள். இதனை தொடர்ந்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக வருகை தந்த மரியாதைக்குரிய மாதவ தென்னக்கோன் அவர்கள் இந்த வழக்கிலே ஒரு இடைக்கால நிவாரணத்தையும் வழங்குவதற்கு தாங்கள் உடன்பட முடியாது என்ற எதிர்வாதத்தினையும் இன்றைய இறுதி நேரத்திலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் நேரம் போதாமை என்கிற காரணத்தினால் இந்த வழக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை பின்புடப்பட்டிருக்கு. வருகிற 28ஆம் தேதியும் நாங்கள் நினைக்கிறேன் அதிலும் சட்டம் ஆதிபர திணைக்களத்தைச் சேர்ந்தவர்களுடைய வாதாட்டம் முன்வைக்கப்படும். 28ஆம் தேதியும் அநேகமாக ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது என்று நான் நினைக்கிறேன். இதற்கான தீர்ப்பை சொல்வதற்கு வேறொரு தினத்தை அந்த நாட்களிலே வேறொரு தினத்தை அவர்கள் குறித்தொதுக்கவும் முடியும். சில வேளைகளிலே 28ஆம் தேதியும் செய்ய முடியும். ஆனால் அநேகமாக அதை அன்றைய தினம் எதிர்பார்க்க முடியாது. இது இந்த நாட்டிலே நீதி எவ்வளவு தூரம் அரசியலாகப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய தலைவர் அவரை ஒரு பயங்கரவாத நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி இந்த பிரச்சனையிலே அவரை இது சிக்க வைக்கின்ற ஒரு கேவலமான அரசியல் இந்த நாட்டிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம். தலைவர் ரிஷாத் பத்ருதீனுக்கு வருகின்ற நாட்களிலே அவருக்கு ஒரு விடுதலைக்கான நாட்களாக இந்த ஆட்சியாளர்களுடைய மனங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் என்று நான் முடித்தே கேட்கிறேன். சோ இந்த வழக்கு எதிர்வரும் 28ஆம் தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குக்கு பின்னாடி, இந்த கேஸுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா? அரசியல் சார்பில் யாராச்சும் இருக்காங்களா சார்? இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது. என்னென்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு ரிஷாத் பத்ருதீன் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது ரஞ்சித் மல்கம் பேராண்டகை உடனடியாக ஊடகத்துக்கு வந்து ஏதாவது சொல்லுகிற ஒரு வளமையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த விடயத்திலே அவருடைய பிற்புலம் இருக்கும் என்பதை நாங்கள் பலமாக நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ரிஷாத் பத்ருதீனுடைய விடுதலை, அதாவது இடைக்காலத்திலே ஒரு குறைக்கப்பட்ட ஒரு நெகிழ்வு தன்மையோடு கொண்ட ஒரு தீர்ப்புக்கு நீதிமன்றம் எதிர்பார்த்திருந்த வேளையிலே 2 தினங்களுக்கு முன்பதாக மல்கம் ஆண்டகை ரஞ்சித் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இடத்திலே இது சம்பந்தமாக சில பூதாதாரங்களை கிளப்பி இல்லை என்று சொன்னால் நாங்கள் வீதிக்கு வருவோம் என்று சொல்லி இப்படி இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ரிஷாத் பத்ருதீன் அவர்களுடைய வழக்கு வருகிற பொழுது நடக்கின்ற வாடிக்கை. இம்முறையும் அது நடந்து இருக்கிறது. எனவே இதிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் ரஞ்சித் மல்கம் ஆண்டகை அவர்களுக்கு தெரியும் இதனுடைய சூத்திரதாரிகளை இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்காது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே இதற்கு அவர்கள் சார்ந்த கிறிஸ்துவ சமூகத்திடத்திலே தான் இதற்கு என்ன பதிலை சொல்ல முடியும் என்பதற்கு அவர் தடுமாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே யாரிடையாவது ஒரு கணக்கிலே போட்டு இதை முடித்துக் கொள்ளும், அரசாங்கம் முடித்துக் கொண்டால் நானும் தப்பிக்கொள்வேன், கிறிஸ்துவ மக்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டதாக போய்விடும் என்கிற எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் மல்கம் ரஞ்சித் ஆண்டகனுடைய முனைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு தெரியும் இதனுடைய முக்கியமான சூத்திரதாரிகள் இவர்களாக இருக்க முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஏனால் அந்த குண்டு வெடிக்கப்பட்டதின் பின்பு அவர் உடனடியாக ஊடகங்களுக்கு வந்து மிகவும் தெளிவாக சொன்னார், முஸ்லீம் மக்களை நான் பிழையாக இதில் கூற முடியாது, இதற்குரிய வேறு வேறு சூத்திரதாரிகள் இருக்கிறார்கள் என்கிற விடயம். எனவே அவருக்கு நன்றாக தெரியும் இந்த குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளை அரசாங்கம் கண்டுபிடிக்காது, அவர்களை நீதியின் முன் நிறுத்தாது என்று அவர் தெளிவாக தெரிந்து கொண்டதின் காரணத்தினால் பிடித்து வைத்திருக்கிறவர்களையாவது ஒரு நியாயப்படுத்தல் செய்து ஏதாவது செய்ய முடிந்தால் நானும் தப்பித்து கொண்டதாக, அரசாங்கத்தையும் காப்பாற்றி கொண்டதாக கிறிஸ்தவ சமூகத்திடத்திலும் நான் இதற்குரிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்ட முனைப்பை பிழையான வழியிலே கௌரவ மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஆண்டகை அவர்கள் செய்ய முற்படுகிறார் என்பதை நான் தைரியமாக இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். அவரிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு உண்மையான சூத்திரதாரியை மகா முழக்கரு என்று சொல்கின்றவர்களை கண்டுபிடிப்பதற்கான முனைப்பை நீங்களும் இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த நாட்டிலே என்னுடைய உண்மை வெளியில் வராத ஒரு பெரிய ஒரு அநியாயத்துக்கு துணை போனவராக நீங்களும் எதிர்காலத்திலே இருப்பீர்கள் என்பதை என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ உண்மையான ஒரு விஷயம் தான் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் ரிஷாத் பத்ருதீன் அவர்களுடைய வழக்கு தொடர்பான அப்டேட்ஸை நான் எதுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படவே கூடாது, ஒரு குற்றவாளி தப்பிச்சாலும் நிரபராதி வந்து தண்டிக்கப்படவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து எந்தவித தவறுகளுமே செய்யாம, அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்,
இதுவரைக்கும் யாரும் அப்படி எந்த நாட்டுல அப்படி நடந்ததில்ல, முன்ன பின்ன சொல்லவும் இல்லை, எதுவுமே இல்லாம திடீர்னு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 83 நாட்கள்னு நினைக்கிறேன். இந்த மாதம் 24ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா சரியாக 90 நாட்கள். 90 நாட்கள் தான் அவரை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செய்து விசாரிக்கிறதுக்குரிய அந்த நாட்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இனிவரும் நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பட் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். நன்றி அமீர் அலி சார் அவர்களே.